பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் மச்சான் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம போயிரும். நான் பேசுறப்பதான் கொஞ்சம் காமெடியா இருக்கும், சம்பவம்னு வந்துட்டா சீரியஸா மாறிடும். ஓகேவா? காசை போட்டு விடு ப்ரோ, அப்புறம் பார்க்கலாம். டேக் கேர். கரிகாலன் கேம் பிகின்ஸ் மாப்ள. இப்போ சக்திக்கு போன் ட்ரை பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ். முதல்ல இவங்களை பிடிப்போம், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிக்கலாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? சக்தி நான் எங்க இருக்கேன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்றீங்க. அவனுக்கு போன் பண்ணி நான் சேஃபா இருக்கேன்னு சொல்ல வேண்டாமா? ஐயோ, நான் தான் போன் போட்டேன்ல, ரீச் ஆகலன்னா என்ன பண்ண சொல்ற? அதுக்குன்னு இப்படியே விட்டுற முடியுமா? நீங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. என்ன தேடு போய் ஏதாச்சும் சிக்கல மாட்டிக்க போறான். அதெல்லாம் ஒண்ணும் மாட்ட மாட்டான், அவனை பத்திரமான இடத்துக்கு தான் அனுப்பி வச்சிருக்கேன். அனுப்பிருக்கீங்களா? எங்க? தாண்டிக்குடி வரைக்கும் போயிருக்கா. தாண்டிக்குடியா? அவன் அங்க எதுக்கு போனா? நான் தான் அனுப்புனேன் உன காணும்னு. வீட்டுல வந்து பெரிய ரகலைய பண்ணான். நான் தான் அவனை சமாதானப்படுத்தி நீ தாண்டிக்குடி வரைக்கும் போய் பாரு, நான் இங்க லோக்கல்ல பாக்குறேன்ட்டு அனுப்பி வச்சேன். அங்க எதுக்கு அனுப்புனீங்க? இல்ல, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. ப்ளீஸ் முதல்ல போன் பண்ணி சக்தியை வர சொல்லுங்க. ஐயோ ஜனனி, சொல்றத கேளு, அவசரப்படாத. நான் சில காரணத்துக்காக தான் அவனை அனுப்பியிருக்கேன். நம்ம வேலை நல்லபடியா முடிஞ்சா அவன் தானே வந்துருவான். என்ன வேலை? ஐயோ ஜனனி, நான் சொல்றத கேளு. முதல்ல நம்ம உங்க அம்மாவையும் தங்கச்சி கண்டுபிடிப்போம். கொஞ்ச நேரத்துக்கு சக்தியை பத்தி எதுவுமே கேட்காத, நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன நம்பு. ஓகே, ஃபைன், தேங்க் யூ. ஜனனி, கார் நம்பரை கொடுத்து செக் பண்ண சொல்லியிருக்கேன். நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தகவல் வரும். என்னடி? எங்க எங்கங்க போனீங்க? இத்தனை போன் அடிக்கிறேன், எங்க தான் போய் தொலைஞ்சீங்க? என்ன வீட்டுக்கு வா முதல்ல, எனக்கு பயந்து வருது. இவர் வேற இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவன்னு சொல்லிட்டு எங்கயோ போயிருக்காரு. இவர் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒன்னா நின்றுணும். எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே கொஞ்சம் தைரியமா இருக்கும். வாஜன நீங்க. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். ஆ, வச்சிடறேன். சரி, சீக்கிரம் வாங்க. வீட்டுக்கு வர சொல்றாங்க. அவளுக்கு வேற வேலையே இல்ல. இல்ல கதிர், நீங்களும் ஜனனியும் வீட்டுக்கு போங்க. மேம், இல்ல மேம், நாங்களும். ஆமா ஜனனி, நாம மூணு பேரும் ஒன்னா தேடுற விஷயம் வெளியில தெரிஞ்சா இந்த கேஸ் ரூட் மாறி போயிடும். எல்லாருமே உஷாராயி திட்டத்தை மாத்திடுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததும் நான் உங்களை கூப்பிடுறேன். என் அம்மாவும் தங்கச்சியும் இல்லாம நான் வீட்டுக்கு போக முடியாது. இன்னைக்குள்ள அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. I'll keep you informed, okay? இல்ல மேடம், நீங்க தனியா. இல்ல கதர், நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க ஜனனி, கோ. நான் கால் பண்றேன், பாய்.
ஒரு லட்சமா? எதுக்கு சார்? ஆ, சின்ன மீனை போட்டு உன் மச்சானை பிடிக்கத்தான். தம்பி, அந்த கரியாளங்கிற கிறுக்கு புயலுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைனா கூட, ஆனால் சித்தார்த்தனை பற்றி ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்காகத்தான் சொல்கிறேன் நான். 100,000 அவனுக்கு தூக்கி எரிஞ்சு அவங்கிட்ட இருக்கிற எல்லா விவரத்தையும் வாங்கி போடணும். மிச்ச பணத்தை நேரில் வர்றவங்க தான் தர முடியும்னு சொல்லிவிடுங்க. மரியாதையாக எங்கள் வீட்டு பயில கண்ணில் காட்டுன்னு சொல்லிவிடுங்க. அப்போ தான் நம்புவோன்னு மிரட்டி விடுங்க. எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவேன். இங்கே பாருங்கப்பா, என் தம்பி கதிர் சக்தி ரெண்டு பேரையும் வீட்டில் காணும். அது மட்டும் இல்லை, இந்த ஞானம் பொண்டாட்டி, இந்த கதிர் பொண்டாட்டி நந்தினிங்கிறவ ஒருத்தையும் வீட்டில் இல்லை. இவளுங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து இதை பண்ணுறாளுங்க. இந்த சக்தி பைய அவன் பொண்டாட்டியை தேடி போனான். இந்த கதிர் எங்கே போனான் அவன் விவரம் என்னன்னு தெரியல. இதையெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம காரியம் பண்ணுங்கப்பா. தம்பி, இந்த கரிகாலம் பயம் மூலமாக நமக்கு ஏதாவது தகவல் கிடச்சின்னு வை. அதை பிடிச்சிக்கிட்டு சித்தார்த்தன் கண்டுபிடிச்சிருவான். இந்த லூசு பையில அதோட கட் பண்ணி விட்டுருவான். ஆ, புரியுதா இல்லையா? ஏப்பா, நீங்கள் பிடிச்சு வச்சுருந்த ஜனனியை தப்பிக்க விட்டுப்பிட்டிய. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடு உதவி சேர்ந்துருவான். வந்து என்னென்ன வியாக்கியானம் பேச போகிறாளோ? நமக்கு வேறு வழி இல்லைப்பா. இதையும் நம்ம விட்டுவிட்டா அப்புறம் மாப்பிள்ளையை நம்ம தேடிக்கிட்டே தெரிய வேண்டியா? ஏப்பா, ரொம்ப யோசிக்காதையப்பா. நான் சொல்கிறத கேளுங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்போதைக்கு 1 ரூபாய் தட்டி விடுங்க. 1,00,000 பார்த்த உடனே உடனே லைனில் வர்றானா இல்லைன்னு பாருங்களேன். சரி சார். ஓகே சார், போட்டுட்டேன். போட்டியா? பாரு, இப்போ வரும் பாரு லைனில். இப்போ வந்துடுவான் லைனில். சார், அவன் தான் சார் கால் பண்ணுறான். வந்துட்டா பார்த்தியா? தம்பி, ஃபோன் எடுத்து அவனை தன்மையாக பேசு. சொல்லு. நீ மானஸ்தையா? அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்புனா அரை மணி நேரத்திலே காசை போட்டு விட்டேன்.